நான் ஒரு மேடையில ஒரு பள்ளிக்கூட மேடையில போய் பேசினேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சார் ஒரு வாரம் கழிச்சு ஹெட் மாஸ்டரை பார்த்தேன். நம்மளும் போய் பேசிட்டு அந்த பசங்கட்ட எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் பேசிட்டு ஒரு வாரம் கழிச்சு அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை பார்த்தேன். சார் நான் பேசினேனே குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு. அவர் சொன்னார், சார் நீங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பையன் சேட்டை பண்றதே கிடையாது சார், அத்தனை பையனும் திருந்திட்டாங்க, வாழ்த்தனை யாருமே பண்றது இல்லை அப்படின்னு. அப்படியா, என் பேச்சு அத்தனை பேரையும் மாத்திருச்சா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல சார், எவனாவது ஒருத்தர் சேட்டை பண்ணானா இன்னொரு வாட்டி ராமகிருஷ்ணனை கூட்டு வந்து பேச சொல்லுவேன் சொல்லுவேன். இதுக்கு நீங்க கை தட்டுவீங்களா, இதுக்கு நீங்க கை தட்டுவீங்களா இல்ல கேக்குறேன். நான் அவமானப்பட்டாக்க எம்படி சந்தோஷம் பாருங்க. அந்த அக்காக்கு ஃபாரினர் ஒருத்தர் வந்திருந்தேன் மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி பாக்குறதுக்காக. அங்க ஒரு கிளவி உட்காந்து வெத்தலை பாக்கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இவன் அட்ரஸ் எல்லாம் கேட்கிறவன் என் ஃப்ரெண்டு வேற ஸ்டாண்டப் காமெடி தான், அவரும் இங்கிலாந்துல இருந்து வந்திருந்தவர். அவர் இந்த அட்ரஸ் எல்லாம் கேட்கிறோம்ட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தவர். நான் போன் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த கிளவி கிட்ட உட்காந்து இருந்த கிளவிட்ட போய், வேர் இஸ் மீனாட்சி அம்மன் டெம்பிள், கிளவி வெத்தலை பாக்கடிச்சுட்டு இருந்துச்சு. மீனாட்சி அம்மன் டெம்பிள் கோல் லெஃப்ட், 80 வயசு கிளவிக்கு, கோல் லெஃப்ட் தென் ரைட்டு தென் ஸ்ட்ரெயிட் அப்புறம் அந்த ரோடு பெருசு நடத்தும். மீனாட்சி அம்மன் கோயில் வில் பி பிரைட், அந்த ஃபாரினர் பிடிச்சா நெக்ஸ்ட் ஃபிளைட் எங்க ஊர் எனக்கு தேவையில்லடா அப்படி. அவரோட நான் வண்டியில போயிட்டு இருந்தேன் கார்ல, என்னாச்சு திடீர்னு எங்க டிரைவர் ஒரு ஆடு குறுக்கால போயிடுச்சு. என் டிரைவர் என்ன பண்ணாரு, டப்புன்னு ஒரு பிரேக் அடிச்சாரு, இருந்தாலும் மூக்கு போய் முன்னாடி முட்டிடுச்சு. இவன் என்னை கேட்காமலே திட்டான், யூ இடியட் வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு. நான் உடனே இவனுக்கு எதுனா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும், அது ஆடுக்கு என்ன இங்கிலீஷ்லன்றதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதை சீப்புன்னு சொல்லணுமா கோட்டுன்னு சொல்லணுமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என் டிரைவர் இல்ல சார், சாரி சார், மட்டன் ஜம்பிங் சார், பிரேக் புட்டிங் சார். அவனுக்கு ஆடுனாலே ஒரே விஷயம் தான். அடுத்து ரெண்டு பேரும் சாப்பிட போனோம் ஹோட்டல்ல, ஒரு தயிர் கொண்டு வந்து வச்சாங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னா அந்த ஃபாரினர், வாட் இஸ் திஸ் அப்படின்னாரு. நான் உடனே கேர்டு அப்படின்னு, வாட் இஸ் கேர்டு அப்படின்னா அவனுக்கு இந்த கேர்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க ஊர்ல யோகர்ட்னு சொல்லுவாங்க, அத அது நமக்கு தெரியல. அப்ப கேர்டுடா கேர்டு தயிர்டா கேர்டுடா அப்படின்னு அவனுக்கு புரியல. கேர்டுக்கு என்ன சொல்றது, அதே டிரைவர் வந்தாரு, சார் 1 மினிட் என்ன மில்க் ஸ்லீப் அட் நைட் மார்னிங் இட் இஸ் டைட் அப்படின்னா இங்கிலீஷ் பேச வச்சோம். ஒரு ஜவுளி கடைக்கு போயிருந்தோம், அவங்க வீட்டுக்கு புடவையில அந்த ட்ரெடிஷனல் புடவை எடுக்கணும்ன்றதுக்காக ஒரு ஜவுளி கடைக்கு கூட்டு போயிருந்தான். அதுல நிறைய அந்த புடவையில நிறைய கலர் கலரா இருந்துச்சா, இவர் இந்த கலர் எல்லாம் காமிச்சு அந்த கடைக்காரன் கேட்டாரு, இட் ஹேஸ் லாட் ஆஃப் கலர்ஸ் வெதர் இட் வில் கெட் ஃபேட் அவே. கடக்காரன் இல்ல சார், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் இங்கிலீஷ் நோ, ஸ்லோ ஸ்லோ இங்கிலீஷ் எஸ். இவர் உடனே, இட் ஹஸ் லாட் ஆஃப் கலர்ஸ் வெதர் இட் வில் கெட் ஃபேட் அவே. சார் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் இங்கிலீஷ் நோ, ஸ்லோ ஸ்லோ இங்கிலீஷ் எஸ். உடனே நான் வந்து ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு போனேன்ல, நம்மால ஃபாரினர் ஐ வில் ஹேண்டில் சாரி கலர் வாஸ் கோ அப்படின்னு. அந்த ஆள் கடக்காரரு, சாரி கலர் வாஸ் 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 லோகோ சொல்றாங்க இங்கிலீஷ். அதனாலதான் இங்க எல்லாருக்குமே சொல்றது, வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகிட்ட தமிழ்ல பேசுங்க. அதுக்காக சொல்றேன், ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்லயுமே சொல்றாங்க இங்கிலீஷ்ல பேசுங்க, கம்யூனிகேஷன் வளரும், அறிவு வளரும் அப்படின்றாங்க. இங்கிலீஷ்ல பேசினா கண்டிப்பான முறையில அறிவு வளரும், கம்யூனிகேஷன் வளரும், தப்பே கிடையாது. அறிவு வளர்ந்தா அவன் அமெரிக்கா போயிருவான், அம்மா கூட இருக்க மாட்டான். காலிங் பெல் அடிச்சுச்சு, போய் கதவை திறந்தாங்க வீட்டுல, ஒரு சின்ன பையன் போய் கதவை திறந்தான், அம்மா யாரோ ஒரு அங்கிள் பெட்டி படிக்கோட வந்து நிக்கிறாருமா. அம்மா வந்து பாத்துச்சு, ஏ அது அங்கிள் இல்லடா உங்க அப்பா, 6 வருஷம் கழிச்சு ஆன் சைட்ல இருந்து வந்திருக்கேன். காலம் மாற்றத்துல சார், உண்மையிலே வீட்டுல குழந்தைகள் அடிக்கடி நாங்க சொல்றது இதுதான், பேசுங்க நிறைய, கம்யூனிகேட் பண்ணுங்க, குழந்தைகளை நிறைய கேள்வி கேட்க விடுங்க, பேச விடுங்க குழந்தைகளை. ஏன்னா குழந்தைகள் கொஞ்சம் 3 வயசுல பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம ஊர்ல என்ன தரோம், நல்லா பேசுறானேன்னு கொண்டு போய் ப்ரீகேஜில சேர்க்கறது கரெக்டாக்கா. ப்ரீகேஜில கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டானாலே ப்ரீகேஜிங்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி யூகேஜின்னு வந்துச்சு, அதுக்கு முன்னாடி எல்கேஜின்னு ஒன்று வச்சாங்க, இப்போ ப்ரீகேஜின்னு ஒன்று வச்சாங்க, அதுக்கப்புறம் பிளே ஸ்கூல்னு ஒன்று வச்சாங்க. அடுத்து வயிற்றுல இருக்கும்போது ஏதாவது அட்மிஷன் போட்டாலும் போட்டுவாங்க, அம்மாவே வந்து டான்ஸ் ஆடணும் அப்போ தான் குழந்தைக்கு காது கேட்கும்ன்றதுக்காக அதுவும் ஆரம்பிச்சுவாங்க. அது போய் ப்ரீகேஜில கொண்டு போய் சேர்க்கறது, அது அங்கே கொண்டு போய் சேர்த்தாலே மிஸ் சொல்ற மொதல் வார்த்தை சைலன்ஸ், அப்படி பேசுறாங்க கொண்டு வந்து சேர்த்ததே.